சீனாவின் J20 விமானம் அருகே கூட வர முடியாது. ரஃபேலின் திறனை வியந்த முன்னாள் தளபதி தனோவா. சீன படைகள் திபெத்தில் காத்திருக்கும் நேரத்தில் இந்திய விமானப்படைக்கு ரஃபேல் விமானம் கிடைத்துள்ளது. ஒருவேளை சிவப்பு கொடி முன்னகர்ந்தால் போரின் போக்கை ரஃபேல் விமானங்கள் மாற்றும் என முன்னாள் விமானப்படை தளபதி தனோவா அவர்கள் கூறியுள்ளார். சிறந்த எலக்ட்ரானிக் சூட், மிக சிறந்த மீட்டியார் வான் ஏவுகணை மற்றும் ஸ்கல்ஃப் ஏவுகணையுடன் சீனாவின் எந்த அச்சுறுத்தலையும் இந்திய விமானப்படை இனி எதிர்கொள்ள முடியும். போர் என்று வந்தால் எதிரியின் வான் பாதுகாப்பு அமைப்பை நாம் அழித்தால் அல்லது அடக்கினால் போதும், சீனாவின் ஹோட்டான் மற்றும் லாசா தளங்களை இந்திய விமானப்படை எளிதாக தாக்கலாம் என அவர் கூறியுள்ளார். ஹோட்டான் தளத்தில் சீனா வெளியில் தான் 70 விமானங்களை நிறுத்தியுள்ளது. லாசாவில் 26 விமானங்கள் சுரங்கங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன. இவற்றை எளிதாக அடிக்கலாம் என அவர் கூறியுள்ளார். மிக கடினமான சூழ்நிலையில் 5ஆம் தலைமுறை J20 விமானங்களை கூட சீனா ஏவினாலும் சுகோய் மற்றும் ரஃபேல் விமானங்களின் உதவியுடன் அவற்றை வெல்லலாம் என அவர் கூறியுள்ளார். சீன ஆயுதங்கள் சிறந்தவை எனில் பாகிஸ்தான் ஏன் ராஜோரியில் உள்ள நாங்கி தெக்ரியில் இந்திய ராணுவ பிரிகேடை தாக்க அமெரிக்க தயாரிப்பு F-16 விமானங்களை பயன்படுத்த வேண்டும் என தனோவா அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த தாக்குதலின் போது J-17 விமானத்தை பாதுகாக்க மீரஜ் 3x5 விமானங்களை பாகிஸ்தான் அனுப்பியதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்வீடனில் இருந்து பெற்ற அவாகாஸ் விமானங்களை வடக்கில் ஏன் உபயோகிக்க வேண்டும்? ஏன் சீனாவிடம் பெற்ற அவாகாஸ் விமானங்களை பத்திரமாக தெற்கு பக்கம் உபயோகிக்க வேண்டும்? ஏன் சீன பாக் தயாரிப்பு விமானமான JF-17 விமானத்தில் துருக்கியிடம் பெற்ற டாக்கெட்டிங் போட் உபயோகிக்க வேண்டும்? ஏன் ஸ்வீடனின் ரேடாரை உபயோகிக்க வேண்டும் என தனோவா அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். இதன் மூலம் சீனாவின் தரம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்திய விமானப்படைக்கு சவாலாக விளங்குவது சீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் மட்டுமே. ஆனால் சீனாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் திறந்த வெளியில் தான் இருக்கும். அவற்றை மறைக்க எந்த காடுகளும் அங்கு இல்லை. ரஃபேலின் நவீன டெரைன் ஃபாலோயிங் வெப்பன்ஸ் மற்றும் விமானிக்கு கிடைக்கும் Level 2 ஆஃப் டிஜிட்டல் டெரைன் எலவேஷன் டேட்டா உதவியுடன் இவற்றை துல்லியமாக தாக்க முடியும். நான் முன்பே கூறியபடி ரஃபேல் இந்திய விமானப்படைக்கு புதிய பரிமாணத்தை அளிக்கும் என தனோவா அவர்கள் கூறியுள்ளார். ரஷ்யா அமெரிக்க தரத்தை விட சீன தரம் மோசமானது என அவர் கூறியுள்ளார்.